வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி வந்திருக்கோங்க. எதுக்கண்டி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மங்கையர் மகுடம்ங்கிற விருது வழங்கும் விழா மகளிர் தினத்தை முன்னிட்டு பெரிய லெவலில் நடக்குங்க. அதில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி பாருங்க, அழகாக பரதாவை போட்டு சிலம்பத்தை எப்படி சுற்றுறாங்க பாருங்க. இதை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்கங்க. பெரிய ஒரு விஷயங்க. நாலு பக்கத்துலேருந்து எதிரி நம்ம தாக்கம் வந்தால் எப்படி தடுத்து தாக்கணுங்கிறது அழகாக சுற்றி காமிச்சாங்க. அதை தொடர்ந்து பாருங்க, காலில் கட்டையை கட்டிட்டு சகா சங்கருடைய சகாக்கள் எல்லாமே படைகள் எல்லாமே என்ன அழகாக ஆடுறாங்க பாருங்க. இது வந்து தமிழர்களுடைய கிராமிய கலைங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. கும்பம், கரகம், தப்பாட்டம் எல்லாமே பட்டை கிளப்புறாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் ஆளுநர் தமிழ்நாடு உலகம் முழுவதும் பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நம்மளுடைய முனைவர் சகா உடைய சங்கர் சகா கலை வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் இறங்கி பட்டை கிளப்புறாங்க. இதில் வந்து ஆண் பெண்ங்கிறது இல்லாமல் தமிழருடைய கலை மறைந்து விடக்கூடாது என்பதற்காக டாக்டரேட் பட்டம் வாங்கினவரும் உள்ளே இறங்கி எல்லா மாணவ மாணவிகளுடைய திறமைகளும் வெளியே கொண்டு வர நம்மளுக்கு என்ன அழகாக ஆடுறாங்க பாருங்கள். கொஞ்சம் நம்ம தவறு விழுந்தால் கூட கை கால் ஒடிச்சிருங்க. அவ்வளோ லெவலுக்கு ஹைட்டில் நின்றுட்டு அவ்வளோ பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு முனைவர் சங்கர் மாதிரி யாருமே அமைய முடியாதுங்க. சகா சங்கர் அவ்வளோ திறமசாலி பாருங்கள். என்ன அழகாக யூனிஃபார்ம் போட்டு இதை சுற்றி முற்றி பார்க்கறதுக்காண்டி திருநெல்வேலியில் இருக்கிற ஏராளமான கூட்டங்கள் எல்லாமே குமிந்த வண்ணமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. கரிச்சிப்பை வச்சுட்டு அவங்க சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே ஆடும் பொழுது பாட்டு போட்டுட்டு பக்கமாக பட்டை கிளப்புறாங்க பாருங்கள். காலெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு தூக்குறாங்க பாருங்க. இது பார்க்கக்கூடிய சின்ன குழந்தைங்களாம் கார்ட்டூன்லாம் நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் இது ஒரிஜினலாகவே ரியலாகவே பார்க்கணும்னு சொல்லி பார்த்து மிரண்டாங்க பாருங்கள். காலை அதுக்கு ரெண்டு கையும் பிடிச்சிட்டு காலை எவ்வளோ எவ்வளோ தூக்குறாங்க பாருங்கள். காலில் கட்டையை கட்டிக்கிட்டு உயிரை பணையை வச்சு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரகத்தெல்லாம் மேலே வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்கள். கரகாட்டம்லாம் பெண்கள்லாம் எந்த லெவலுக்கு, மாணவிகள் எல்லாமே கல்லூரி மாணவிகள் படிக்கக்கூடியவங்க தன்னுடைய திறமைகளை அந்த லெவலுக்கு காமிக்காங்க. ஆண்களுக்கு எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல என்று இந்த விழா வந்து மங்கையர் மணிமகுடம் முஸ்லீம் பெண்மகளியாக இருக்கட்டும் எல்லாருமே உள்ளே இறங்கி பட்டை கிளப்பியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாநாடு போல் கூடியிருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கைதட்டி கரகோஷம் அடித்து பாருங்கள். கரகம் ஆடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளோ ஸ்பீடாக ஆடினாலும் மேலே இருக்கிற கரகம் கீழே விழாத லெவலுக்கு என்ன அழகாக ஆடுறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்ணை கட்டிட்டு கரகத்தை ஏற்றிக்கிட்டு ஆடுறாங்க பாருங்கள். தலையில் ஒரு பானையை வச்சு சாதாரணமாக ஆடுறதுங்கிறது சாதாரணமான விஷயமாங்க. அப்போ லெவலுக்கு இந்த தமிழர் கலையில் அந்த லெவலுக்கு இருக்குதுங்க பாருங்கள். வாயில் இருக்கிறத வந்து கட் பண்ணுறதுக்காண்டி எந்த அழகாக கத்தி வச்சு கட் பண்ணக்கூடிய லெவலுக்கு பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. மிரசலான கலை நிகழ்ச்சி தாங்க சொல்லணும். சகாசங்கருடைய கலை நிகழ்ச்சி மகளிர் தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவரை கூப்பிட்டு விருது வழங்கி சான்றிதழ் வழங்கி எல்லா மாணவ மாணவிகளையும் எல்லாரும் உற்சாகப்படுத்தினாங்க. இந்த ஆண்டு வந்து மகளிர் தினம் சீரும் சிறப்புமாக பெரிய லெவலில் திருநெல்வேலியில் கொண்டாடப்பட்டதுங்க. இது வந்து நேரு யோகேந்திரா எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு நல்ல வருங்காலத்தில் மதிப்பு மரியாதை எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவில் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. பட் இருந்த பொழுதும் எல்லாருடைய திறமைகளையும் இந்த வெளிக்கொண்டு இந்த சகாவை எல்லோரும் வாழ்த்தினாங்க. மிக்க நன்றிங்க.